வணக்கம், வாங்க நாளொரு மூலிகையில நாம இன்னைக்கு பல மூலிகைகளை வந்து சந்திக்கலாங்க. மூலிகையின் வகைகள், மூலிகையினுடைய மருத்துவ பயன்கள் என்னன்றத பத்தி இன்னைக்கு வெளியில போய் இன்னைக்கு பார்க்கலாம். நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க, சில மூலிகைலாம் எங்களுக்கு தெரியறதில்லைங்க, அந்த மூலிகைகளை எப்படி இருக்கும், எங்க இருக்கும், எந்த வடிவத்தில் இருக்கும், எதெந்த மூலிகைலாம் நம்ம பயன்படுத்தினா நம்ம உடலுக்கு என்ன ஆரோக்கியம் கிடைக்கும், மூலிகைனால நமக்கு என்ன நன்மை கிடைக்குது, மற்ற மருந்துகளால என்ன நன்மை கிடைக்குது, அதை பத்தி இன்னைக்கு முழுமையா பார்க்கலாம். இப்ப அந்த செடி இருக்கிற இடம், அதோட வளர்ச்சி எப்படி, லொகேஷன் எப்படி அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த வீடியோல சந்திப்போம். வாங்க. இன்னைக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன நெறிஞ்சு வந்து ரொம்ப சிறப்பா இந்த ஏரியாவில் பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது. என் வீடியோவில் கொடுத்துருக்கப்பேன் ஆன நெறிஞ்சுனா என்ன, அது எப்படி இருக்கும், இதோடைய மருத்துவ குணங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. நிறைய பேர்த்துக்கு ஆன நெறிஞ்சு கிடைக்கலன்ட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சீசன் நிறையா இருக்குதுங்க, ஆன நெறிஞ்சு நிறைய சீசன் இருக்குது. அப்படி வேணுன்றவங்க நம்ம நம்பரை தொடர்பு கொண்டு வந்து இலவசமாக வந்து நீங்கள் வாங்கி போகலாம். ஆன நெறிஞ்சுன்றது இந்த மாதிரி தான் இருக்கும், பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதோடைய எப்படி நிறைய, ஏன்னா இந்த தண்ணி நிறைய வந்ததுனால பார்த்தீங்கன்னா இந்த விதைகள்லாம் வந்து அடிச்சுட்டு வந்து முளைஞ்சு நிறைய நம்ம காடு ஃபுல்லாக இந்த ஒரு இடத்துல ஆன நெறிஞ்சு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்குறங்க. இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னு லொக்கேஷனை முளைச்சதையுமே பார்த்து வச்சுருக்குறங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து இந்த ஆன நெறிஞ்சை பற்றி கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்குறேன். இந்த ஆன நெறிஞ்சு பார்த்திங்கன்னா நமக்கு கல்லடுப்பு, சிறுநீரகத்தில் இருக்கிற கல்லுகள்லாம் வந்து கரைச்சி வெளியேற்றுறதுக்கு வந்து ஆன நெறிஞ்சு வந்து ஒரு சிறப்பான விஷயம் நம்ம வீடியோவில் கொடுத்துருக்குறேன். இதை பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு 6 நாள் 7 நாள் வந்து இந்த ஆன நெறிஞ்சு எடுத்து பிடிங்க வந்து தண்ணியில் ஆளாசி வந்து டெய்லி வந்து 200 ml 300 ml ஒரு 4 டைம் 5 டைம் குடிச்சிட்ருந்தேன். இந்த கல் வந்து சீக்கிரமாக வெளியில் வெளியேற்றக்கூடிய ஆற்றல் உண்டு. அதே மாதிரி உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கும் இதுக்கு ஒரு பெரிய ஆற்றல் உண்டு. அதே மாதிரி மேலே வந்து நமக்கு வந்து சுரி சிறங்க இருக்கிறது, இந்த தலைகளை வந்து கசக்கி பூசிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு குளிச்சுட்டு வந்தால் சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆன நெறிஞ்சுடைய மருத்துவ குணங்கள் ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்குது. நமக்கு வீடியோ வந்து லென்த்தாக போகக்கூடாதுன்றதுனால இன்றைக்கி ஒரு சில மூலிகைகளை வந்து ஒரு 10-20 மூலிகைகளை சந்தித்து மூலிகள் எப்படி வளருது, எங்கெங்கே இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஆன நெறிஞ்சு ஃபுல்லாக இதோடைய ஆன நெறிஞ்சு இது பார்த்தீங்கன்னா வளவளப்பு தன்மை அதிகமாக உடந்தது. பூக்கள் எப்படி இருக்கும், இதோடைய விதைகள்லாம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆன நெறிஞ்சுடைய காய்கள் இப்படி இருக்குது, சரிங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். பூ இந்த மாதிரி இருக்கும், தலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸாக இருக்கும், பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் வந்து ஆன நெறிஞ்சு. நம்ம வந்து அடுத்ததை வந்து நம்ம பார்க்கலாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து தலைக்கு வந்து கருமைப்படுத்துறதுக்கு வந்து இதோடைய பழங்களை வந்து நம்ம பயன்பாட்டுக்கு கறிப்புலா தனிப்பட்ட முறையில் கொடுத்துருக்கோம். இது எப்படி நம்ம பயன்படுத்தணும், என்ன இருக்குது, செடிகளுடைய வடிவமைப்புகள் இந்த மாதிரி தான் இருக்கும். இதோடைய பழங்கள் பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருக்கிற தலைக்கு நம்ம இதை வந்து எப்படி நம்ம வந்து கருப்பாக்க போகிறோம் அப்படின்றது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தானே வந்து இதெல்லாம் வந்து இயற்கையான ஒரு டைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயம் கருப்புலா, பாருங்கள் எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா கருப்பாயிரும். இது வந்து இயற்கையான ஒரு விஷயம், ஒரு முடியை வந்து நரைச்ச முடியை வந்து நம்ம கருமையாகக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இந்த மாதிரி மூலிகைகளுக்கு உண்டு. கரிப்புலான எப்படி இருக்கும், இந்த செடி எப்படி இருக்கும், குடி வகைகள் எப்படி இருக்குன்றதை பார்க்கறதுக்காகத்தான் இன்றைக்கி இந்த செடியை பற்றி நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். இது ஒரு வகையான ஒரு மூலிகைங்க, சரிங்களா, பார்த்துக்கலாம் பாருங்கள். இப்படி தான் இருக்கும். இது வந்து வேலி சைடு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இது வந்து நிறைய இடத்துல கிடைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. இந்த பழத்தையும் நம்ம வந்து உணவாகிற நம்ம எடுத்துக்கலாம், இதில் வந்து தவறுதல் ஒன்றும் இருக்காது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், வர வர அப்படியே கருப்பாயிரும். நம்ம அடுத்தது நம்ம சந்திப்போம். வாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மூலிகை உள்ள இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி வீடியோவில் பார்த்த மாதிரி நிறைய மூலிகைகளை சந்திக்க போகிறோம். அதோடைய மருத்துவ குணங்கள் என்ன, அந்த மூலிகையுடைய வடிவங்கள் என்ன, இது எது எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத பொறுத்த அளவுக்கு இது இப்போ என்ன நண்பர்களோட தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம். அவர் நிறைய மூலிகைகளை வச்சுருக்கிறார். இன்றைக்கி மூலிகைகளை பற்றி தான் நம்ம நிறைய பார்க்கணும். இப்போ நம்ம பார்த்தோன்னா சீமா அகத்தின்னு சொன்னோம். சீமா அகத்தின்றது இந்த மாதிரி தான் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் உடையது. பூ பார்த்துருக்குறீங்க, தனிப்பட்ட முறையை வந்து நீங்கள் இந்த பூ எப்படி இருக்கும், காய் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன் சீமா அகத்தி, அதோடைய மருத்துவ குணங்கள் என்னன்றிருக்கிறேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதோடைய கொடுத்துருக்குறேன். இன்றைக்கி செடி எப்படி தோற்றம், இது எப்படி இருக்குது என்னன்றதை தான் நம்ம பார்க்க வந்துடுறோம். சீமா அகத்தியுடைய வந்து காய்கள் பார்த்தீங்கன்னா இந்த விதைகள்லாம் நம்ம எப்படி இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்குது. சீமா அகத்தியுடைய காய்கள் விதைகள்லாம் வந்து இந்த கண்டிஷனில் தான் இருக்குது, இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து இதை பயன்படுத்தக்கூடாது. சீமா அகத்தின்றது பார்த்திங்கன்னா நமக்கு மூச்சு குளார், மூச்சு திணறல் பிரச்சனைக்கு வந்து சீமா அகத்தியுடைய பூக்களை வந்து கசாயம் போட்டு எடுத்துக்கலாங்க. தலைகளையும் வந்து கசாயம் போட்டு எடுத்துக்கினா நம்ம மூச்சு திணறல் வந்து நம்ம ரிலீவ் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாருங்கள், இப்போ நம்ம வந்து சந்தனம் எப்படி நம்மளுடைய வளர்ச்சிகள் எப்படி இருக்குது, சந்தனத்தை எப்படி செடி ஒரே இடத்துல வந்து 1000 மூலிகைகளை நம்ம சந்திக்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்துட்டுருக்குறோம். மூலிகை பார்த்திங்கன்னா இது வந்து சந்தன மரத்துடைய தோற்றங்கள் இது எப்படி இருக்கும். அதே மாதிரி சஞ்சீவ புத்திர
இது வந்து சஞ்சீவ புத்திர மரம் எப்படி இருக்குது, புத்திர பாக்கியத்துக்கு நம்ம எப்படி என்ன சொல்றோன்றத இதான் சஞ்சீவ புத்திர மரம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அங்கே வந்து ஆண் மரம், அங்கே இருக்குது இந்த பெண் மரம், இது ஆண் மரம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து காய் காய்க்காது, இந்த மரத்தில் வந்து காய் காய்க்காது, அந்த மரத்தில் காய் காய்க்காது. இது வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம். மாதத்தில் ரெண்டு முறை மூணு முறை மூணு முறை சுற்றி வந்தால் போதும். புத்திர சஞ்சீவ மரம் இதோடைய பேருங்க. தலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு வாதக்கரம் வந்து அவர் வெட்ட மாட்டாருங்க, வச்சுதலிருந்து இது இருக்குது. இது வந்து கடவுளுக்கு சமமாக அப்படின்னு நினைக்கிறதுனால இந்த ரெண்டு மரத்தையும் வச்சுருக்கிறாரு. அடுத்ததை நம்ம பார்க்கலாங்க. எண்ணி ஏழே நாளையில் எப்பேற்பட்ட அல்சராக இருந்தாலும் சரி, குடல் புண்ணாக இருந்தாலும் சரி, வாயு புண்ணாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் அல்சரை உடனே ஏழே நாளில் குணப்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை குண்டுமணி கிழங்கு. இந்த மாதிரி வந்து இந்த மூலிகைலாம் வந்து வீட்டு செயலையும் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இவர் பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகைகள் இருக்கிறாரு, மக்களுக்காக நிறைய சேவைகளை செய்கிறதுக்காக இவர் நிறைய மூலிகைகளை வச்சுருக்காரு. இதை வச்சு வந்து அவங்கவுங்க வேணுன்றவங்க வந்து இங்கே வேணுன்றவங்க வந்து இந்த மூலிகை வந்து இலவச மூலமாக வந்து எடுத்துக்கலாம். நான் நிறைய மக்களுக்கு வந்து நான் வந்து கொடுக்கறதுக்கு காரணமே வந்து இந்த மாதிரி நண்பர்கள் தோட்டத்திலேருந்து அவங்களுக்கு பறித்து கொடுக்குறேன். நான் எங்கேயும் தேடுறது கிடையாது. இந்த மாதிரி எங்கெங்கே லொக்கேஷனில் இருக்குன்றது ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து மக்கள் கேட்டாங்கன்னா கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி இடம். அதனால தான் உங்களுக்கு இந்த பிளேஸ் ஃபுல்லாக கேட்குறேன். மருத்துவ குணங்களுடைய உடையதே காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் பார்த்தீங்கன்னா இப்படி உருவி நம்ம வீட்டிலே வச்சுக்கலாங்க. வெள்ளை குண்டு மணின்ட்டு பலசர கடையில்க்கிறேன் கிடைக்குங்க. இந்த விதை கிடைக்கும், வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வந்து மாடி வீட்டு தோட்டத்தில் இருக்கிற வச்சுக்கலாங்க. சரிங்களா, விதையை வந்து நான் வீடியோவில் கடைசியில் காட்டுறேங்க. இப்படி தலையை பொறிச்சு காலையில் வெத்தலை போகிற மாதிரி மென்னு கொஞ்சம் நேரம் வச்சுட்டிங்கன்னா, ஒரு அரை மணி நேரம் ருசிச்சு ருசிச்சு வச்சுட்டிங்கன்னா தொடர்ந்து ஏழு நாளைக்கு தீராத அல்சர், வாய் புண்ணாக இருந்தாலும் சரி, குடல் புண்ணாக இருந்தாலும் சரி, ஏழு நாளையில் குணமாகும். அந்த ஏழு நாளைக்கும் மாமிசம் எடுத்துக்கூடாது, ஜீர்ணசக்தி ஆகாத பொருள்களை எடுத்துக்கூடாது, காப்பி டீ எடுத்துக்கூடாது, ஸ்மோக் எடுத்துக்கூடாது. ஏழு நாளையில் முட்டில குணமாகும். இது வெள்ளை குண்டு மணித்தல இந்த மாதிரி நல்லா மென்று மென்று பாருங்கள். இயற்கை ட்ரை நம்ம உங்களுக்கு அந்த பழத்தை வந்து போட்டோம் பார்த்தீங்களா, எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா கருப்பு. இதே மாதிரி முடி ஆக்கலாம். ஏன் உன் முடி ஆக்கலன்னு கேட்காதீங்க. எனக்கு வந்து அழகை பற்றி எனக்கு கிடையாதுங்க, எனக்கு இயற்கை என்னவோ அதுதான். அதே மாதிரி இயற்கையான மருத்துவத்தை தாங்க நான் நிறைய விரும்புகிறேன், அது வந்து உங்களுக்கு கொடுக்கணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எப்படின்னு பார்த்தீங்களா, இதோடைய ஒரு தலை ஒரு தலை வாயில் மென்னுட்டோம்னா போதுங்க. அவ்வளோ கசப்பு அதிகமான முடியும். சுரி சிரங்கு தோல் அரிப்பு இருக்கிறவங்க ஒரு சிட்டிக்கு வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒரு தலையை சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாவே நம்மளோட உடலில் இருக்கிற கிருமிகள் அழிஞ்சு புண்கள் ஆறக்கூடிய ஆற்றல் உண்டு, விஷத்தன்மைகளை வந்து வெளியேற்றக்கூடிய வந்து நிலவேம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயங்க நிலவேம்பு. இதை வந்து பவுடராக பண்ணி காட்டியிருக்கிறேன் நம்ம வீடியோவில் தனி. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒவ்வொரு வீடியோவை பார்க்க வேண்டியல, இந்த ஒரு வீடியோவிலே நான் வந்து நூறு வீடியோ செஞ்சதுக்கு சமம். அதை வந்து அத்தனையும் வந்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு தனிப்பட்ட முறையை வேணும்னா நிலவேம்பு கஷாயம் எப்படி பண்ணுறது, அந்த தலை எப்படி இருக்கிறது, எங்கெங்கெல்லாம் தயார் பண்ண முடியும் அப்படின்ற தனி வீடியோ இருக்கிறேன். இன்றைக்கி பார்த்துங்க இந்த மாதிரி நிறையா இருக்குங்க, நிறைய அந்த மாதிரி நிறைய இடத்துல முளைச்சி வந்துட்டுருக்குங்க. இன்னும் நிறைய பார்க்கலாம். அதே மாதிரி துளசி, துளசியில் உங்களுக்கு வந்து ரெண்டு வகை துளசிகளை சொல்லியிருக்கிறேன். கருந்துளசி தனியாக சொல்லியிருக்கிறேன், நமக்கு வந்து நாட்டு துளசி தனியாக சொல்லியிருக்கிறேன். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலைக்கும் மூச்சுத்திணறல் சளி காய்ச்சல் இருக்கிறவங்களுக்கு இந்த துளசி வந்து நீங்கள் கொஞ்சோண்டு எடுத்து கசக்கி கொஞ்சம் உள்ளார எடுத்துக்கலாம், வெறும் மென் எடுத்துக்கலாம், தேன் கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பல வழிகளை வந்து இந்த துளசியை வந்து மருத்துவ குணமாக நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி துளசிகளை அரைச்சி அரும்பிலும் துளசியும் அரைச்சி உடல் முழுசும் தேய்ச்சி குளிச்சிருந்தீங்கன்னா சுரீசரங்கள்லேருந்து ரிலீவாகலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம வீடியோவில் தொகுத்து கொடுத்துருக்குற தனித்தனி என்னென்ன நோய்க்கு என்னென்ன கொடுக்குறேன். இன்றைக்கி பல நோய்களுக்கும் பல மூலிகளை இன்றைக்கி சந்திக்க போகிறோம். துளசி வந்து இறைவனுடைய செயல்பாட்டுகள் இருக்கிறது துளசிங்க. இந்த பொருளை பொறுத்தளவுக்கு சுத்தமான இருக்கிற இடத்துல வளர்த்தனா தாங்க தூய்மையாக வருங்க. இது யாரை வந்து பெண்களை வந்து அதிகமாக வந்து இந்த தோட்டத்தில் வந்து பயன்படுத்த முடியாது. ஏன் பயன்படுத்த முடியாது, அந்த சில ஏழு நாட்களுக்கு மட்டும்தான், மற்ற நாள் எல்லாருமே இதை பயன்படுத்தலாம். சரிங்களா, இப்போ வந்து துளசியின் வகைகளை பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு இருக்குது. நம்ம நண்பரை வந்து நமக்காக இந்த தோட்டத்தை வளர்த்தி வச்சுருக்கிறேன். நம்ம சுகர் சம்மந்தப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்சுலின் தலை இந்த மாதிரி இந்த வந்து குரோட்டன் வகையை சேர்ந்தது. இதை வந்து ஒரு குச்சி உடைச்சி வீட்டில் வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வளர்ந்து வந்துட்டுருங்க. இது வந்து டெய்லி ஒரு தலை, காலையில் ஒரு தலை, சாயங்காலம் ஒரு தலை, உணவுக்கு முன்னே இதை எடுத்துட்டிங்கன்னா இது வந்து அற்புதமான ஒரு விஷயம். இது வந்து புளிப்புத்தன்மை தாங்க இருக்கும், இந்த தலை வந்து புளிப்புத்தன்மை இருக்கும். இதை எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. இன்சுலின் நமக்கு வந்து இன்சுலின் சுரக்காத இருக்கிறவங்களுக்கு இதை எடுத்துக்கிறத நம்ம வந்து இதை இன்சுலின் நம்ம வச்சுருக்கிறோங்க. இதை பார்த்துங்க எப்படின்னு பார்த்துங்க. இது வந்து கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்காத ஒன்றும் கிடையாது. அப்படி எதுனா உங்களுக்கு தேவை, ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறீங்கன்னா என்னுடைய நண்பரை வந்து தொடர்பு கொண்டீங்கன்னா நான் உங்களுக்கு தேவையானதை உதவி பண்ணுறேன்.
இதை வந்து நம்ம எடுத்து எடுத்துக்கலாங்க. வருமுன் பாதுகாப்போம், வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் சுகர் இல்லாதவங்க இந்த தலையை எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. இந்த மாதிரி மென்று ருசித்து மெதுவாக எடுத்துக்கணும். நான் வீடியோவுக்காக சீக்கிரம் சீக்கிரமாக சாப்பிட முடிப்பேன், நீங்கள் அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. அடுத்தது பாருங்கள், இங்கே பக்கத்துலேயே பார்த்துங்க, தூதுவாளை. இதனுடைய பயன்பாடு பார்த்திங்கன்னா, நெஞ்சு சளி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த தூதுவாளையை கொடுக்கணும், மூச்சு திணறில் இருக்கிறவங்களுக்கு தூதுவாளையை கொடுக்கணும். இந்த தூதுவாளையினால் வந்து நமக்கு நிறைய நன்மைகள் இருக்கும். இது வந்து நிறைய இந்த முள் சம்மந்தப்பட்ட இருக்கும். இதோடைய பழங்கள் சிகப்பாக இருக்கும். இதோடைய விதைகளும் கிடைக்கும், கண்டிப்பாக போட்டு மாடி விட்டு தோட்டமாக நீங்கள் இதை பயன்படுத்துங்க. குழந்தைகளுக்கு ஒரு சிறந்த ஒரு அருமையான ஒரு விஷயம் இந்த தூதுவாளையை வாட்டி இதோடைய எசன்ஸை எடுத்து தேனில் கலந்து கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு அந்த கரெக்ட் கரெக்டாக இருந்து மூச்சு திணறல் இருக்கிறதும், பெரியவங்க வரலைக்கு இந்த தூதுவாளையை வந்து பயன்படுத்திக்கலாம். சரிங்களா, எப்படி இருக்குன்னு பாருங்கள், இதோடைய தூதுவாளையுடைய விஷயத்தை பாருங்கள். ஆனால் அத்தனையும் முள் இருக்குங்க. சரிங்களா, இதோடைய இலை இதை எப்படி நம்ம பயன்படுத்தணுன்றத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தனிப்பட்ட ஒரு வீடியோ இருக்குது, அதில் ஃபுல்லாக பார்த்துங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆடாதோட இலை, அதோட நம்ம முடிச்சுக்குவோம். ஆடாதோட இலை நம்ம மூச்சு கோளாறில் இருக்கிறவங்களுக்கு எப்படி நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்றது பாரு. பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் சம்மந்தப்பட்டது நிறைய கொடுத்துருக்கிறாரு. மூச்சு திணறல், நெஞ்சு செளி, இந்த மாதிரி நிறைய தொந்தரவு இருக்கிற ஆஸ்மா சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து இந்த ஆடாதோட ஒரு சிறப்பு. வாரத்தில் ரெண்டு நாள், ஏன்னா வந்து இது வந்து சூடு, அதிகமாக சூடு. இதை வாரத்தில் ரெண்டு நாள் ஒரு நாளைக்கு ஒரு தலையை வந்து போட்டு கஷாயம் மட்டும் இந்த ஆடாதோட எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிறப்பாக இருக்கும். இதோடைய பூ வடிவங்கள் இப்படி இருக்கும். தலை ஒன்றும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தன்மை நிறையா இருந்தால் தலை பெருசாக இருக்கும், இளந்தலை இருக்குது, மரச்சிலையாக இருக்குது, இன்னும் நிறைய உள்ளுக்குள்ளே இருக்குங்க. இதோடைய வடிவமைப்பு இந்த மாதிரி தான் இருக்குங்க. ஏன்னா பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், இது பூ பூக்கும், இது காய் கிடையாது. இதை குச்சி உடச்சி வச்சாவே தானே தலைஞ்சு வந்து இதான் வந்து ஆடாதோட இலகு. அடுத்து பார்த்தீங்கன்னா அத்தி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அத்தியுடைய வடிவம் பாருங்கள். இப்படிதான் இருக்கும். நம்ம இன்னைக்கு வந்ததுக்கு ஒரு ரெண்டு பறிச்சுக்கலாங்க. இது நம்ம நண்பருடைய தோட்டம் தான், நம்ம வந்ததுக்கு ஒரு ரெண்டு மூணு பறிச்சு போகலாம். இது மாதிரி பறிச்சு எடுத்தாச்சுங்க. நம்ம மீண்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் சுற்றி பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த ஒரே இடத்துலையே நிறைய நம்ம பார்க்கலாங்க. நம்ம இதோட வந்து இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அத்தியுடைய பலன்களும் நிறைய இருக்குதுங்க. இந்த மாதிரி வந்து வீட்டில் வந்து நிறைய காடு தோட்டம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய மூலிகைகளை வச்சுக்கிட்டு மக்களுக்காக சேவைகள், சில சேவைகளை செய்யுங்க. நம்மளோட ஆயுள்யம் ஆரோக்கியம் கூடும், நம்மளோட குடும்ப விருத்தியாகும். நிறைய பேர்த்துக்கு ஒரு உதவி செய்யணும். மருத்துவ முறையில் வந்து நிறைய பேர்த்துக்கு உதவி செய்கிறதுனால எவ்வளோ ஒரு நன்மைகளாக இருக்குது. வாங்க மீண்டும் நாளை சந்திப்போம். நாலு ஒரு மூலிகளே, நன்றி, வணக்கம். பாருங்கள் ஓமவள்ளி எப்படி வளர்த்துருக்கிறாரு பாருங்கள். ஓமவள்ளி கற்பூரவள்ளின்னு சொல்லுவோம், ஓமவள்ளின்னு சொல்லுவோம். இது ரொம்ப ஒரு பெரிய சிறந்த விஷயங்க. எப்பேற்பட்ட சளிகளாக இருந்தாலும் சரி கரைச்சி வெளியாட்டுறோம். அதே மாதிரி குளிர் காய்ச்சல் அந்த மாதிரி இருந்தாலும் இந்த ஓமவள்ளியை பயன்படுத்தலாம். இது சிறியவங்களிருந்து பெரியவங்க வள்ளிக்கு ஓமவள்ளியை பயன்படுத்தலாங்க. நம்ம வந்து துண்ணூறு, இதை வந்து கற்பூரவள்ளின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா துண்ணூறு பத்திரி தலையை நம்ம பண்ணுவோம். இந்த மாதிரி தாங்க ஓமவள்ளி. இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து சொல்லுவோம், இந்த போண்டாலாம் போடுவோம், பஜ்ஜி போடுவோம், அதுக்கெல்லாம் இது ஒரு சிறப்பாக இருக்குங்க. இந்த ஓமவள்ளினால் நமக்கு உடலுக்கு வந்து நிறைய வந்து குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு ஆற்றல். ஆனால் இருந்தாலும் சளியை வந்து கரைச்சி வெளியேற்றக்கூடிய ஆடு. குழந்தைங்களுக்கு வந்து சிறந்த மருந்துன்னு சொல்லுவோம். கற்பூரவள்ளின்னு சொல்லுவாங்க, ஓமவள்ளின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய மூலிகைலாம் நிறைய இருக்குங்க. இதையும் நம்ம வந்து மென்று சாப்பிட்லாங்க. கொஞ்சம் காரத்தன்மை இருக்குங்க, அவ்வளோதான். இவ்வளோதான் விஷயம். நம்ம இயற்கையினுடைய டையை பார்த்துங்க எப்படி இருக்குன்னு. அடுத்த முறை இந்த டையை நீங்கள் பயன்படுத்திட்டு எனக்கு சொல்லுங்கள்.